மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்தும் வயநாடு தேர்தல் முடிவுகள் குறித்தும் சிறப்பு வரைகலையில் விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்திகா. 81 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஜார்க்கண்டினுடைய தேர்தல் நிலவரங்கள் காலையிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 81 தொகுதிகள் இருக்கு அப்படிங்கறதுனால 41 தொகுதிகள் வெற்றிக்கு பெரும்பான்மையாக கருதப்பட்டது. இந்நிலையில பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 24 தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த தொகுதிகள் அப்படிங்கிறது வெற்றி பெற்ற நிலவரம் மற்றும் முன்னிலை நிலவரங்களை சேர்த்திருக்கக்கூடிய நம்பர் தான். அடுத்து இருக்கக்கூடியது காங்கிரஸ். காங்கிரஸ் JMM கூட்டணி 56+ இடங்கள்ல வெற்றி பெற்ற நிலவரமாகவும் முன்னிலை நிலவரமாகவும் இருக்குது. பிற கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் சிறிய மாநிலம் அப்படிங்கறதுனால சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் ஸ்டேபிளான நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமாக பெரிய மாறுதல்கள் இல்ல அப்படின்னாலும் கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக பெரிய நம்பர்ஸ் இன்னும் நமக்கு வரல. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலாக இருந்தது. இந்நிலையில அதனுடைய வாக்கு எண்ணிக்கை இன்றைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிறைய இடங்கள்ல தேர்தல் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல பெண்டிங் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா பாஜக 231 தொகுதிகளில் முன்னிலை மற்றும் வெற்றி பெற்ற தொகுதியுடைய நிலவரங்களாக இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 51 தொகுதிகள், பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள் அப்படிங்கிறது முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றவங்களுடைய நிலவரங்களாக இருக்கிறது. இன்னுமே கூட காலையிலிருந்து மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சில மாறுதல்கள் இருந்தாலும் 10 மணிக்கு மேல தொடர்ந்து பிஜேபி தொடர் முன்னிலையிலே இருந்தாங்க. அதோட நம்பர்ஸ் தான் இப்ப வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கு. இன்னும் சில கொஞ்ச நேரத்துல வெற்றி பெற்றவங்க யாரு அப்படிங்கறது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கும். வயநாடு நாடாளுமன்ற இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முன்னிலை நிலவரம் கிடையாது, அதனுடைய தேர்தல் முடிவுகளை. ஏன்னா ஏற்கனவே அவருடைய முடிவுகள் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட இடம் அப்படிங்கிறது வயநாடு. 622,338 வாக்குகள் பெற்று அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இரண்டாம் இடம் யாரு பிடிச்சிருக்கான்னு பார்த்தா இடதுசாரி கூட்டணியைச் சேர்ந்த சத்யன், அவரு 211,407 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. நவ்யா ஹரிதாஸ் பாஜகவை சேர்ந்தவங்க 109,939 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல் முதல்ல தேர்தலில் போட்டியிட்ட நிலையில கிட்டத்தட்ட 410,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ஏற்கனவே அதே தொகுதியில போட்டியிட்ட அவங்களுடைய சகோதரர் ராகுல் காந்தியை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரியங்கா காந்தி அவங்களுடைய அபிஷியல் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. வயநாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க.